வணக்கங்க, நான் தான் உங்கள் குக்கூஸ் கிச்சன் ஆனந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ஒன்று பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதுக்கு பாவக்காய் நான் 4 எடுத்திருக்கேன். இந்த சைஸு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், அரை மூடி தேங்காய், ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த பாவக்காய் கட் பண்ணிவிட்டு தேங்காய் துருவிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு, அதான் நல்லா இருக்கும். நான் இப்போ செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு நான் வதக்கிக்கிறேன் தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சரி, நம்ம எடுத்துடலாம். தேங்காய் நான் துருவிட்டு வந்துட்டேன். இதுலயே நம்ம கொஞ்சம் கூட கொஞ்சமா எண்ணெய் திரும்ப சேர்த்துருக்கேன் நான். இந்த பாவக்காவெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் போட்டு வதக்கிடலாம். பாவக்காய் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய், இந்த வதக்கின சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக இதை இப்படி நல்லா வதங்கட்டும். இடையில இடையில கொஞ்சம் இப்படி கிளறி கொடுங்க, அடி பிடிக்காம பார்த்துக்கங்க. பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நான் அதே கடாயில திரும்பவும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா வெடிக்குது. சின்ன வெங்காயம்ன்றதுனால சென்டர்ல மட்டும் சும்மா ஒரு கீறல் கீறி இருக்கேன் நான். இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான பொடிகள் சேர்த்துடலாம். மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க. மல்லிப்பொடி 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இதுக்கு இந்த மிளகாத்தூளோட இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்ல வாசனையா இருக்குது.
இந்த எண்ணெயில் மிளகாத்தூள் வதங்கிறது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் வதக்கினது தேங்காய் அது ரெண்டும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இது கொதி வருது, லேசா லேசா கொதி வருது பாருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த பாவக்காவதுல சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா வேகட்டும். அங்க இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம கரைச்சி வச்சுக்க புளிய இதுல சேர்த்துடலாம். இந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும், கசப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. இது சாப்பாடு கூழ் களி எல்லாம் செஞ்சீங்கன்னா இதை செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நம்மளோட பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிச்சுட்ருக்குது. இது எப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நீங்களும் இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க. பாகற்காய் குழம்பு செஞ்சுருக்காங்க. பாகற்காய் குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க. பாகற்காய் குழம்பு நல்ல ருசியா இருக்கு, நீங்களும் செஞ்சு பாருங்க. கசப்பு தெரியுதா? இல்ல இல்ல, கசப்பு தெரியல. கசப்பு தெரியல, அதே சமயம் காரம் நல்ல ருசியாவும் இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆனந்தி மற்றும் ராஜசேகர்.